ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார் நேசிக்கும் உறவிடம் இருந்து ஒரு சந்தோஷமான செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது. அதை கேட்டு உன் மனம் குளிரப் போகிறது. எந்த செய்தி வர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த செய்தி இன்னும் 7 மணி நேரத்தில் உன் செவியில் கேட்கப் போகிறது. இதை மட்டும் உன் மனதார 4 முறை சொல்லிவிடு. நீ எதை நினைக்கிறாயோ, நீ எது நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக்கி கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கை என்பது சில நேரங்களில் பெரும் போராட்டமாக இருக்கிறதே என்று நீ துவண்டு போக வேண்டாம். எந்த அளவிற்கு நீ சங்கடங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் மனம் பக்குவப்படும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய இன்னல்களை போக்கி, உன் மனதில் இருக்கும் துன்பங்களை போக்கி, உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் நிலையாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். எது நடக்க வேண்டுமென்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கிறேன். இதுதான் நடக்க வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டுமென்ற நீ ஒரே சிந்தனையோடு இரு. நீ நினைத்தது உறுதியாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களும் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த செய்தி உன் செவியில் இன்னும் 7 மணி நேரத்தில் கேட்கும். இதை உன் சாயப்பா இன்றைய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். ஓம் ஆனந்தாய நம, ஓம் ஆனந்தாய நம, ஓம் ஆனந்தாய நம, ஓம் ஆனந்தாய நம என்று உன் மனதார 4 முறை சொல்லிவிட்டு, சாயப்பா நான் எதிர்பார்த்த செய்தி இன்னும் 7 மணி நேரத்தில் என் காதில் கேட்க வேண்டும். நான் நினைத்தவர் என்னோடு பேச வேண்டும், என்னை நாடி வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் நீங்க வேண்டும். நான் எதிர்பார்த்தது நடக்க வேண்டும் என்று நீ உன் ஆழ்மனதில் நினைத்துக்கொள். நீ நினைத்ததை உறுதியாக நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். இதை உன் சாயப்பா உறுதியான வாக்காக, பலிக்கும் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க.